இது ஒரு மனதுருக்கத்தின் ஊழியங்களின் வெளியீடு. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நித்தியன் டிவி வாயிலாக உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு தெரிந்த ஒரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்தி கடந்து போக ஆசைப்படுகிறேன். 121 சங்கீதம் 7 வசனத்திலே, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை, கர்த்தர் உங்களை எல்லா திங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உங்கள் ஆத்துமாவை காப்பார் என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் மிக முக்கியமான ஒன்று நமக்கு தேவைன்னா நம்முடைய பாதுகாப்பு. ஏன்னா இந்த உலகம் இப்பொழுது கொரோனாவின் பிடியில் சிக்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஜனங்களுடைய மரணங்கள் அல்லது யார் இதில் இதனை விடுதலையாக்குவார் என்று சொல்லி ஜனங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சில பேர் நினைக்கிறாங்க, மாஸ்க் போடுறதுனால அல்லது சானிடைசர் தைக்கிறதுனால டபுள் மாஸ்க் போடுறதுனால இதெல்லாம் வந்து நம்மளோட உயிர் பாதுகாப்புன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கத்தர் தான் என் பாதுகாப்பு, நான் எவ்வளோ சானிடைசர் போட்டாலும் மாஸ்க் போட்டிருந்தாலும் என்னை பாதுகாக்கிறவர் இயேசு ஒருவர் தான். இந்த உலகத்தில் வேறு எதுவும் நம்மளை பாதுகாக்க முடியாது. நமக்கு பாதுகாப்பு ஒன்று கொடுக்குமானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இங்கே சங்கீதக்காரன் சொன்னது போல், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை, கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற ஆண்டவர். இந்த மாலை வேளையில் அவர் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் என்பதை குறித்து நான் சுருக்கமாக சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் எதெல்லாம் என் வாழ்க்கையில் பாதுகாக்கிறாரு? யோபின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், பிசாசானவன் உலகமெங்கும் சுற்றி தேவ ராஜ்யத்தை தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் கேட்டார், நீ எங்கிருந்து வருகிறாய்? பிசாசு சொல்கிறான், உலகமெங்கும் சுற்றி நான் வருகிறேன் என்று சொல்லும் பொழுது என் தாசராகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்த மனுஷன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது பிசாசு சொல்கிறான், நீ எல்லாவற்றையும் அவன் வீட்டையும் வேலியடித்து பாதுகாத்தீரே அப்படின்னு பிசாசு சொல்கிறான். காரணம், பிசாசானவன் இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் போக முடியும், எந்த நாட்டுக்கு வேணாலும் போக முடியும், ஆனால் அவன் போக முடியாத ஒரு இடம் உண்டு என்று சொன்னால் அது ஆண்டவர் யாருடைய குடும்பத்தை வேலியடித்து பாதுகாக்கிறாரோ அவனுடைய வீட்டுக்குள்ளே, அவனுடைய சரீரத்துக்குள்ளே, அவனுடைய வாழ்க்கையில் பிசாசு வரவே முடியாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த யோபு எல்லாவற்றிலும் உத்தமமாக இருந்தான், ஆண்டவர் அவன் குடும்பத்தை பாதுகாத்திருந்தார். பிசாசு ஒரு நொடி பொழுதில், ஒரு நிமிஷத்தில் உலகத்தில் எங்கே வேணாலும் போக முடியும், ஆனால் போக முடியாத ஒரு இடம் ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிற ஒரு குடும்பத்துக்குள்ள பிசாசால் போகவே முடியாது. அது ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. பிசாசு சொல்கிறான், விருதாகவா உமை பின்பற்றுகிறான். என் அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த கடைசி காலத்தில், இந்த உலகம் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, பெற்றோர்களுடைய பாதுகாப்பு கர்த்தர் ஒருவர் தான். அவர் ஒருவர் தான் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடியும், அவர் ஒருவர் தான் நம்மை பாதுகாக்க முடியும். எவ்வளவு பலவீனப்பட்டாலும், எவ்வளவு சோர்ந்து போயிருந்தாலும், எவ்வளவு சூழ்நிலை நம்மை மாற்றி போட்டாலும் என் பாதுகாப்பு கர்த்தர் தான், இயேசு தான். யார் அறிக்கை இடுகிறோமோ அவர்களை கர்த்தர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவது, 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கோலியாத் என்பவன் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் இந்த கோலியாத்தை பார்த்து பயந்து கொண்டிருந்தார்கள். யார் இவனுக்கு முன்பாக யுத்தம் செய்ய முடியும்? இஸ்ரவேலிலே பராக்கிரமசாலியாகிய சவுலே பயந்து கொண்டிருந்தான், இஸ்ரவேலின் ராஜா. ஆனால் வசனம் சொல்லுகிறது, சின்ன தாவீது சவுல்கிட்ட சொல்கிறான், இந்த கோலியாத்தினிடத்தில் யுத்தம் செய்ய நான் போகிறேன் என்று சொல்லும்பொழுது சவுல் சொன்னார், நீ ரொம்ப இளைஞனாக இருக்கிற, அழகு மேனியாக இருக்கிற, உன்னால் அவன் கூட யுத்தம் செய்ய முடியாது. இந்த கோலியாத் என்பவன் பராக்கிரமசாலி, அவன் பிறந்ததுலேருந்தே யுத்த வீரன், உன்னால் சண்டை போட முடியாதுன்னு சொல்லும்பொழுது உடனே தாவீது ஒரு சம்பவத்தை சொல்கிறான், நான் ஒரு விசை என்னுடைய ஆடுகளை மேய்க்கும்போது சிங்கம் வந்தது, கரடி வந்தது, இது ரெண்டுத்தில் இருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்தார் என்று சொன்னான். அதனால தான் 23 சங்கீதத்தில் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார்,
என் ஆடுகளுக்கு எந்த சேதம் வராமல் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். நான் மரணில் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, என் பாதுகாப்பு கர்த்தர் என்று தாவீது அறிஞ்சிருந்தான். அதாவது சிங்கம் வந்தாலும் கரடி வந்தாலும் என்னை மேற்கொள்ள முடியாதது காரணம் ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறாருன்னு. கோலியாத்துக்கு முன்பாக போய் சவுல் தாவீது நிற்கும் பொழுது அவன் பார்த்து சிரிக்கிறான், சின்ன பையன். அதில் வசனம் சொல்லுகிறது, ஒரே கல்லால் கோலியாத்தை கொன்றுபட்டான். எனக்கு அன்பான கத்தோடைய ஜனமே, இஸ்ரேவேல் ஜனங்க நினச்சிருந்தாங்க சவுல் ராஜா தான் என் பாதுகாப்பு, என் தேசத்துக்கு இராணுவ வீரர் தான் என் பாதுகாப்புன்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் தாவீதுக்கு தெரியும், என் பாதுகாப்பு கர்த்தர்னு சொல்லி, என் பாதுகாப்பு கர்த்தர்னு சொல்லி அவன் அறிஞ்சிருந்தான். மூன்றாவது, அதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 26 வசனத்தில் 26 அதிகாரம் வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, தாவீதை கொல்லும்படியாய் சவுல் இஸ்ரேவேலில் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேர் கூட்டு போனாராம். தாவீதை கொல்லும்படியாய் 3000 பேர் கூட்டு போனார். வசனம் சொல்லுகிறது, அவனோடு கூட அப்பனேர் போனான். அவன் தலைமாட்டில் ஈட்டி சுருக்கப்பட்டிருக்கிறது, சவுல் படுத்திருக்கிறான், ரதங்கள் இருக்கிறது, அப்பனேர் படுத்திருக்கிறான், 3000 பேர் சுத்தி படுத்திருக்கிறாங்க. இப்போ தாவீதும் அபிசாயும் சவுல் பக்கத்தில் வந்து நின்ற போது அபிசாய் சொல்லுகிறான், என் ஆண்டவனே இவனை 2 குத்தா குத்தாம ஒரே குத்தாக நிலத்தில் குத்தட்டுமா அப்படின்னு சொல்லும்போது தாவீது சொல்கிறான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணவித்தவர் மேல் உன் கையை போடாதே. காரணம், சவுல் நினச்சிருந்தா இந்த 3000 பேர் என் பாதுகாப்பு, இந்த அப்பினேர் என்கிற பட தளபதி என் பாதுகாப்பு, என் ஈட்டி என் பாதுகாப்பு, என் பராக்கிரம தான் என் பாதுகாப்புன்னு சவுல் நினச்சிருந்தான். ஆனால் தாவீது நினச்சா, இவன் பாதுகாப்பு இது எதுவும் கிடையாது, இவனுடைய பாதுகாப்பு இவன் பெற்றிருக்கிற அபிஷேகம்தான். இந்த கடைசி காலத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எல்லாம் எதெல்லாம் நம்ம பராக்கிரமாக நினச்சிருக்கிறோமோ, யாரெல்லாம் என்னை பாதுகாப்பாங்க நம்ம நினச்சிருக்கிறோமோ, அது என் குடும்பம் தான் என் பாதுகாப்பு, நான் சேமித்து வச்சிருக்கிறது தான் என் பாதுகாப்பு, என் பெற்றோர்கள் தான் என் பாதுகாப்பு, என் உடன் பிறந்தவர்கள் தான் என் பாதுகாப்பு அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் இது எதுவும் கிடையாது, உங்களுடைய பாதுகாப்பு கர்த்தர் தான். என் அன்பான கர்த்தருடைய ஜனமே, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை கர்த்தர். உங்கள் எல்லா தீங்குக்கும் இந்த கடைசி காலத்தில், கொரோனா முதல் அலையாக இருக்கட்டும், 2வது அலையாக இருக்கட்டும், நீ வரப்போகிற 3வது அலையாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட வியாதி வந்தாலும் நம்ம ஒன்று விசுவாசிக்கணும், என் பாதுகாப்பு கர்த்தர் தான். நம்மோடு ஐக்கியப்பட்டவர்கள், நம்ம உடன் பிறந்தவர்கள், நம்மோடு பழகினவர்கள் எத்தனையோ பேர் இந்த கொரோனாவில் மரித்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுக்க காரணமே, ஆண்டவர் என்னை நடத்தினதுக்கு காரணமே என்னுடைய பாதுகாப்பு கர்த்தர் தான். அவர் தான் என் பாதுகாப்பு, அவர் தான் என்னை நடத்துகிறவர். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம நினச்சிருக்கலாம், நான் சேமித்து வச்சுருக்கிறேன், நான் பேங்க்கில் பணம் போட்டு வச்சுருக்கிறேன், என் குடும்பம் பெரிய குடும்பம், அல்லது என்னோட பிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க, நான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் கூட நம்ம நினச்சிருக்கலாம். ஆனால் நம்முடைய பாதுகாப்பு கர்த்தர் தான், நம்முடைய பாதுகாப்பு இயேசு தான். இயேசு ஒருவர் தான் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியும், இயேசு ஒருவர் தான் உன் வியாதியிலிருந்து உன்னை பாதுகாக்க முடியும், இயேசு ஒருவர் தான் உன் பலவீனத்திலிருந்து உன்னை பாதுகாக்க முடியும், இயேசு ஒருவர் தான் உன்னை கைவிடப்பட்ட நிலைமையிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து உன் குடும்பத்தை பாதுகாக்க முடியும். யாருமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க, இயேசு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாரு. நான் ரொம்ப பலவீனப்பட்டிருக்கிறேன் பிரதர், என் வியாதி ரொம்ப முத்தி போயிருக்கிறது, நான் மரண தருவாயில் இருக்கிறேன்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம், கவலைப்படாதீங்க, உங்களுடைய பாதுகாப்பு இயேசு தான். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். உங்களுடைய பலவீனத்திலிருந்து, உங்களுடைய கஷ்டத்திலிருந்து, உங்களுடைய கண்ணீரிலிருந்து இயேசு உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த உலகம் நம்மை பாதுகாக்காது, அரசாங்கம் நம்மை பாதுகாக்காது. ஒரே நினச்சிருக்கேன், நான் 2 இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறேன், வேக்சின் போட்டிருக்கிறேன், இதெல்லாம் இந்த கொரோனாவிலேருந்து என்னை பாதுகாக்கன்னு கூட நினச்சிருக்கலாம். இல்லை, இதெல்லாம் உன் பாதுகாப்பு கிடையாது. எத்தனையோ கிட்டு போட்டு டாக்டர்கள் ரொம்ப சேஃப்டியாக பாதுகாப்போடு மாஸ்க்கெல்லாம் போட்டு கூட மரிச்சு போயிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் சானிடைசர் போட்டு வீட்டு விட்டு வெளியவே வராமல் இருந்தவங்க கூட மரிச்சு போயிருக்கிறாங்க. அதில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஜீவனை கொடுக்க காரணமே அவர் பாதுகாப்பு இயேசு தான். இயேசு தான் நம்முடைய பாதுகாப்பு, இயேசு தான் நம்முடைய பாதுகாப்பு. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை கர்த்தர். உங்களை எல்லா தீங்குக்கும், இப்போது இருக்கிற தீங்குக்கு மாத்திரமல்ல, இனி வரப்போகிற எல்லா தீங்குக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். இந்த வல்லமை உள்ள இயேசுவை ஒருவேளை நான் அறியாமல் இருக்கிறேன் பிரதர்,
நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் இந்த இயேசுவின் அன்பை ருசி பார்க்கலன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற சபைக்கு போங்க. இந்த இயேசுவின் அன்பை ருசி பாருங்க. உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க, உங்கள் கண்ணீரை துடைக்க, உங்கள் பலவீனத்தை மாற்ற, உங்கள் தேவையை சந்திக்க, உங்கள் கடன் பிரச்சனைகளை மாற்ற, உங்களை வியாதியிலிருந்து தூக்கி எடுக்க இந்த இயேசு வல்லவராக இருக்கிறார். அவர் தான் அந்த கடைசி காலத்தின் பாதுகாப்பு. வேறு அரசாங்கம் பாதுகாக்க முடியாது, யாருமே என்னை பாதுகாக்க முடியாது. என் பாதுகாப்பு இந்த இயேசு தான் சொல்லி பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாருங்க. அவர் உங்களை மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளை மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். அப்படியே நம்ம கண்களை மூடுவோமா? ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி, நீங்கள் எங்கே எந்த நிலமில் இருந்தாலும், ஒருவேளை நீ மருத்துவமனையில் வியாதியாக கூட படுத்திருக்கலாம், அது உங்களுடைய உறவினர்கள் வியாதியாக இருந்திருக்கலாம், ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி நீங்கள் இந்த இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசு தான் உன் பாதுகாப்பு. கண்களை மூடுவோமா? ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜலமாலை விலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியிலே நித்தியன் டிவி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் தொடும்படியாய், கர்த்தரே அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அவருடைய பலவீனத்தை மாற்றி, அவருடைய வியாதிகளை மாற்றி, அவர்கள் கடன் பிரச்சனைகளை மாற்றி, கர்த்தர் அவர்களுடைய குடும்பத்தினர் தூக்கி எடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே ஆண்டவர் என்பதை ஆண்டவரே இந்த நித்தியன் டிவி வாயிலாக உடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளட்டும். யாரெல்லாம் வியாதியஸ்தருக்காய் ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் கடன் பிரச்சனைகள் இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து அவர்களை தூக்கி எடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இது ஒரு மனதுருக்கத்தின் ஊழியங்களின் வெளியீடு.